வந்து பொங்கலுக்கு வரும், நீங்க அப்படி ஆசை மாத்திரை மாத்திரை வீட்டுல இருந்தா எடுத்து போட்டுக்கு நீங்க பொறுமையா பேசு, வரட்டும் விடு. நீங்க எல்லாம் சொல்றீங்க போஸ்ட்போன் ஆகும்னா, போஸ்ட்போன் ஆகும். நாங்க போஸ்ட்போன் ஆக எங்கயா பண்ணுவோம், வரட்டும் தான் சொல்றோம். அவரே நினைச்சு என்ன ஒண்ணு பேசுறாரு ப்ரோ, நீங்க விடு ப்ரோ. அவரே நினைச்சு ஒரு படம் தள்ளி போடணும், அந்த துணிவு தான் தள்ளி போவோம். வாரிசு கண்டிப்பா கடைசியாக படம் எப்படி ஓடிச்சு, அதான் தியேட்டர். அப்புறம்டா வாஷ் அவுட் ஆச்சு ப்ரோ, கரெக்டா வருஷ பேர் பண்ணி தான் ப்ரோ ரிலீஸ் ஆச்சு. அது அன்னி கூட ஒரு வசூல் எடுக்கல சண்டைக்காரமா. அப்படிதான் ஓடும். டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடனா தான் படத்தை இருப்பான். சரி, வலிமை வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நாங்க தான் சொல்றோம் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க படத்தை எடுப்பான். அது என்ன சொல்றேன் சொல்லிட்டாச்சு. பொங்கலுக்கு வரப்போறோம் அவ்வளவுதான். வாரிசு வந்தா எங்களுக்கு வரலாம். டேய் யார் அனௌன்ஸ் பண்ண உனியா, இப்ப பயப்பிரியா? ட்ரூத் கேக்குதா? ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அப்படின்னா, வீரம் ஜில்லால வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது யாரு? தும்ரா வந்து கிளாஸ் விட்டு அடி வாங்கினது யாரு? இந்த வேதாளம் தூங்கானு ஒரு படம் தெரியுமா, வேதாளம் தூங்கானம்னு. தேவையில்லாம வந்து பெரிய நடிகரோட மோதி நம்ம மார்க்கெட்டை உயர்த்துறக்காண்டி கமலஹாசன் மோதினியா. இரு இரு ட்ரூத்து, நான் பேசும்போது பேசினா அடிச்சுடுவேன், இல்லை தூக்கி விட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவேன். தூங்காவணும்னு ஒரு படம் தெரியுமா, வேதாளத்தோட விட்டு நம்ம பெரிய ஹீரோ ஆகணும், நமக்கு மதிப்பு இல்லை, நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டான் தெரியுமா கமலஹாசன். எங்கே போயிட்டான்? தூங்காவணம் படம் வந்தது தமிழ் சினிமாவில் பாதிவத்துக்கு தெரியாது. நீ என்னன்னா உட்காந்துக்கிட்டு அஜி துணிவா வாரிசான்னு பார்த்துட்டு ட்ரூத்து நீ சொன்ன மொட்டை அடிக்கிறேன்னு. இப்ப நம்ம என்ன சவால் கட்டிக்கிறோமா? துணிவு படம் வந்து 100 ஸ்கிரீன் வாரிசை விட அதிகமா உழுகுது. நான் சொல்ற விஷயத்துக்கு நீ சொன்ன விஷயத்த நான் இப்ப கேக்குறேன், சரியா? என்னைக்குமே வந்து கோவப்படாத, பிரஷர் ஆகாத. நான் கேக்குற கேள்வி கரெக்டான கேள்வி. நீ சொன்ன துணி விஜய் படத்துக்கு தான் வந்து தியேட்டருக்காரன் வந்து முன்னுரிமை கொடுப்பான்னு சொன்னேல நீனு. நான் ஒரே விஷயம் சொல்றேன், சி வாரிசை விட துணிவு வந்து 100 ஸ்கிரீன் வந்து அதிகமாக உழுது. சி வாரிசு வந்து துணிவுக்கு கீழே தான், காலுக்கு கீழே தான். சி இது ரெக்கார்டு ரெக்கார்டு, இதுல ஒரு 50 பேர் இருக்கான். சி ஒன்னொரு விஷயம் சொல்றேன், 40% கிட்ட படம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சி
ஆந்திரா தெலுங்கானா தமிழ் வெல்ட் அளவுக்குமே வந்து அந்த தியேட்டர் வந்து தியேட்டர் கெப்பாசிட்டி பிடிக்காது. அந்த படம் வந்து இது வரைக்கும் விஜய் படமே விஜய் படத்துல இல்லாத அளவுக்கு இந்த படம் முரட்டு பிளாப் ஆகும். சி இந்த படம் வந்து ஒரு சீரியல், எனக்கு இப்படி பேச தெரியும் ட்ரூத்து சரியா. இப்ப நான் பேசுறது ரெக்கார்ட்ஸ் பேச ரெக்கார்டு தான் ஆயிருக்கும், இது ஃபுல்லா நடக்கும். இப்ப என்ன சொல்ற நீ தவிர இல்ல இல்ல இப்படி பேசுற காண்டி அஜித் ரசி விஜய் ஒன்னே போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க தவிர படம் ரெண்டு படமும் வந்து உன்னைய போஸ்ட்மார்டம் பண்ணி அமெரிக்கால இருந்து பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. உன்னுடைய பாடியை தூக்குறதுக்கு 100 பேர் வரணும். சி உன்னை அடிச்சு போட்டு அங்க கூட 100 பேர் திம்பாங்க. தடுப்பு வருதா என்ன? எப்ப பாரு தமிழ்ல பேசுனா தமிழ்ல பேச சி என்ன சி என்ன சி ஒழுங்கா பேசுறா என்னமோ வந்துகிட்டு. ஒரு நிமிஷம் சரி ரெக்கார்ட்ஸ் பேச என்ன பேச போற பாணி இப்ப கோப்ரா படம் வந்து இல்ல இல்ல கோப்ரா படம் வந்து இல்ல இல்ல டிகாபிரி போயிட்டு நிவாஸ் இருந்தா எல்லாரும் வந்துருவாங்க. இன்னொரு அரை நேரத்துக்கு வந்துருவாங்க எல்லாரும். உனக்கு அந்த ப்ரூஃப் போதுமா இல்ல வேற என்ன ப்ரூஃப் வேணுமா? கோப்ரா பிலிம் வந்து விக்ரமுடைய கேரியர்லயே பெஸ்ட் ஓபனிங் எடுக்கும்னு சொன்னையா சொல்லல? உண்மையா சொல்லு. அது एक्चुअली ஓபனிங் இருந்துச்சு, பரதா ஓடல. என்ன ஓபனிங் இருந்துச்சு? சரிங்க ப்ரோ, ஒரே இல்ல ஒண்ணே ஒண்ணு கேட்ட ட்ரூத். முந்தானே தேண்டா ஸ்பேஸ் விட்டு போனே. சிவகார்த்திகேயன் படம் இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் படம், அந்த படத்துல பஸ் நாள் பாக்ஸ் ஆபீஸ் இது வரைக்கும் விக்ரம் படம் எந்த படம் முறி அடிச்சிருக்கு? டானோட கோப்ரா தான் அதிகம் ஓபனிங்ல, அது தெரிஞ்சு. ஆ அது ப்ரூப் எடுத்து காட்டு. இல்ல இல்ல நான் வெயிட் பண்றேன். இப்போ நீ கேட்ட ப்ரூப் நீ எடுத்து காட்டு, நான் உனக்கு எடுத்து காட்டுறேன். நான் வெயிட் பண்றேன். கூகுள்ல தேடு. பைத்தியக்காரன் இவன் வந்து எவங்கிற இவன் இவனுடைய நடிகர் வந்து கமலஹாசன். நான் ஓப்பனா சொல்றேன் இவன்கிட்ட ஓப்பனா. இவனுடைய ஃபேவரட் ஆக்டர் வந்து கமலஹாசன் விக்ரம். ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவோட பீட இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியாது சரிங்களா. அதை வந்து நம்ம போட்டு அடிக்கும் போது இவன் வந்து இவளை பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. ட்ரூத்து டக்குன்னு எடுத்துட்டு வா, ட்ரூத்து எடுத்துட்டு வராம ஓடி போயிடாத. அப்படியே வந்து நாங்க உன்னை நான் கண்டுக்கவே மாட்டோம், அப்படியே வெளியே ஓடி போயிடுவேன். அப்படி போயிடாதனா விஜய் ரசிகர் சோலோ வாரிஸ் ரிலீஸ் போறான். சரி அப்ப அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, அவன் கேக்குற ப்ரூப் என்னன்னா, ப்ரொடியூசர் வந்து ஒன்னு ஆபீஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னு. நம்ம படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் வந்து எந்த படம் வந்து ப்ரொடியூசர் வந்து ஆபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கான்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் கிடையாது. நோ, அப்ப நல்லா பேசினா மொத்த பேருமே ஓட்டர் போனது கண்டிப்பா. தல கேபிஎம் தல, நீங்க பேசுறது இந்த ட்ரூத் இருக்கே, இது ட்ரூத் இருக்கே. இது வந்து எப்படின்னா, இந்த ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேஸ் அது ட்ரூத். அஜித் சார் பேன்ஸ்ல வந்து விஜய தூக்கி பேசுவோம், விஜய் அங்க போய் அஜித் சார தூக்கி பேசுவோம். இது வந்து ஒரு பைத்தியம் சரிங்களா.
இவனை வந்து பெரிய ஆளா நினைச்சு இவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம வந்து கோவப்படக்கூடாது. இப்ப பாத்தீங்களா மைக் ஆனே பண்ண மாட்டான், தேடுவான், ஆஹா என்னடா இது நம்ம எடிட்டிங் பண்ண முடியடா அப்படின்னு. இதுல வேற அமெரிக்கால இருக்கேன்னு பிராடு வேற. இது வந்து மாட்டு பிய மாட்டு சாணி அழுகிட்டு உட்காந்துருக்கு ராணிப்பேட்டையில. நேர்ல பேசலாம், வேலூர் தான் நானு. அவன் அமெரிக்கான் ப்ரோ, அவனுடைய போட்டோ நான் அனுப்புறேன் என்ன கண்டிப்பா சொல்றேன். நகராட்சி பாத்ரூம்ல உட்காந்து சீரட் அடிச்சு பீரியட் உட்காந்து இருக்கும் ஆமை வெட்டேன்னு. ப்ரோ இருங்க இருங்க, ஆமை வெட்டேன் ஆமை வெட்டேன் இருக்க, ஆமை வெட்டேன்னு பிறகு கேக்குதா. அவன் வந்து என்னன்னா படம் வந்து எந்த படம் வேணாலும் வரட்டும், எங்க கிட்ட அஜித் ரசிகர்கள் வந்து அடி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ட்விட் பண்ணியிருந்தான். அவன் வந்து என்ன பண்ணிருந்தா, ஒண்ணும் இல்ல 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 ஒண்ணும் நினைவா சொன்னேன், நீ வந்து பொம்பளைன்னு தெரியும், உன் தலைமை ஆம்பளையா இருந்தா நீ பாக்குற தேட்டர் இருக்கு பாரு, நீ பாக்குற தேட்டர் நாங்க அடிதானே வாங்க போறோம், நாங்க அடிதானே வாங்க போறோம், நீ பாக்குற தேட்டர் இந்த போயிட்டா மாதிரி டூத்து பசங்க அடி சொன்னாங்க. இல்ல இல்ல அஜித் ரசிகர்கள் வந்து அடி வாங்கிடுவோம்மா. அம்மால அஜித் ரசிகர்கள் அடிக்காம இருந்தா அவனுங்களை சேர்த்தா அவனுங்க உயிரோட இருந்தா சேர்த்தா ஆம்பளையா இருந்தா பாக்க தேட்டரை சொல்லட்டும், நம்மள போய் அடிக்கதானே போறாங்க. இல்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன், ரெண்டு ஸ்கிரீன் இருக்கும் தெரியுமா, சில ஊர்ல எல்லாம் வந்து ரெண்டு ஸ்கிரீன் இருக்கும். இது வந்து நான் வந்து என்னன்னா ஒரு அஜித் ரசிகர்கள் இல்ல இல்ல ஒருங்க இருங்க, நான் ஒரு காமன் பர்சனா பேசுறேன் சரிங்களா. சில ஊர்ல எல்லாம் வந்து ரெண்டு ஸ்கிரீன் இருக்கும், ரெண்டு ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து துணிவும் ஒரு ஸ்கிரீன்ல வாரிசும் எடுத்திருப்பாங்க. அஜித் விஜய் பேசுறாரு வந்து யாரு சோவா உள்ள போக சொல்லுவாங்க. தெரிஞ்சு வீரம் படத்துடைய சோதா வந்து முத முத உள்ள போச்சு ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடி. ஏன் தெரியுமா, இவங்க புள்ள வந்து பால் குடிச்சு நிப்பாங்க, பால் டப்பால பால நிரப்பிக்கிட்டு பால குடிச்சுட்டு நிப்பாங்க. நான் சொல்றதுக்கு அந்த பால் கூட இவனும் காசுல வாங்கல, பால் இதுல இருந்து தீங்கு வந்தது தெரியுமா, தெரியாது. ஆவின் பால்ல இருந்து தூக்கிட்டு போய் அதை சுட வச்சு குடிக்கிறாங்க. தியேட்டருக்காரன் என்ன பானா, இல்ல இல்ல தியேட்டருக்காரன் இல்ல இல்ல இருங்க ப்ரோ, யாரு யாரு அது தியேட்டருக்காரன் என்ன நடப்பானா, ஐயோ இவங்க பால் குடிக்கா இருக்காங்க, இவங்க வாட்டிக்கு சரகரக அடிச்சு நிக்கிறாங்க, அடிச்சு கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளதே உள்ள தள்ளுவாங்க. முத இவர் ஆமை வேட்டையன் வந்து பேரை வைக்க வக்கு இல்ல, ஆமை வேட்டையனுடைய பேரை வைக்க வக்கு இல்ல. ஒண்ணு என்னன்னா அவர் அவர் பார்க்கக்கூடிய தேட்டரை சொல்ல வக்கு இல்ல, ஊரை சொன்னாலே போதும் தானே. அவர் ஊரை சொன்னாலே நம்ம அஜித் ரசிகர்கள் வந்து அடி வாங்குறாங்களா இல்ல அடிச்சு வீடியோ போடுறாங்களான்னு தெரிய போகுது. வீரசுரன் பேசுறியா பேசிக்கோ, ஒண்ணு ஸ்பேஸுக்கு வா, ஸ்பீக்கர் தரையும் பேசு, கோஹோஸ்ட் தரையும் பேசிக்கோ, இல்லையா நீ ஸ்பேஸ் போடு நாங்க எல்லாம் வரோம், அடிச்சுப்பா அடிப்போம். நீ என்ன சொல்ற, ஒண்ணும் இல்ல எதுக்கு படத்துல போய் அடிச்சுக்கிற, உன் ஊரை சொல்லு, நம்ம எல்லாம் போய் நிப்போம். எங்க அடி சிங்கிள்ஸ் போடலாம், சிங்கிள்ஸ் ஏன்னா நீ அவனுக்குனா கத்தி எல்லாம் வேணா கையாலே சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இல்ல இவன் மேல இருக்க இவன் மேல இருக்க கடுப்புல ஒரே அறதே, இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 22 வயசு இருக்குமா அவனுக்கு, ஆமை வேட்டனுக்கு பேசக்கூடாது ப்ரோ. ப்ரோ ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்றேன், படம் வருதா, ரெண்டு பேர் படமும் கிளாஸ் ஆகுதா, ரெண்டு பேர் படம் நீ நீ உன் படத்தை கொண்டாடு, நாங்க எங்க படத்தை கொண்டாடுறோம், அப்படிதான் இருக்கணும். அவனோ அவனுக்கு வந்து எப்படி தெரியுமா, பொறாமாதிக்கு அவனு நம்ம எப்படி பண்றோமோ அப்படியே அதே காப்பி அடிப்பானுங்க அவனும். இதுல வேற அங்கிட்டு நம்ம பக்கத்து ஒரு ஒரு இது கூட கிடையாது. அப்பா அம்மா வந்து வெறுத்துட்டான், அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க, ப்ரொடியூசர் வந்து அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இல்ல. இதுல மட்டும் ரிலீஸ் டேட்ல மட்டும் எங்களை ப்ரொடியூசர் ஒன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, டேய்
உங்களுக்கு வந்த படத்துக்குவே வந்து பாக்ஸ் ஆபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணடா பைத்தியக்காரங்களா. படம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரை தேடுறீங்க நீனு, படம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரொடியூசர் தேட மாட்டேற? தேனாண்டால் பிலிம்ஸ் இல்ல, தேனாண்டால் பிலிம்ஸ் எங்கடா இருக்கான் நான் கேக்குறேன். முன்னாடி தேர்றையே துணிவு படத்துக்கு எங்களுக்கு நீ எவ்வளவு போடுற? சரி பரவாயில்ல, படத்துக்கு அப்புறம் அந்த புரொடியூசர் தேடா நல்லா இருக்கும். இந்த அவங்க பேர் என்ன, பிகில் படத்தை எடுத்தவங்க. பிகில் படம் தானே 300 கோடி சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்த. 300 கோடி தான் பிகில், எல்லாம் 300 கோடி தான் சொல்லி நடறானு. இதுல வேற ரைடு போச்சான், இல்ல இல்ல ரைடு போச்சான், அதனால வந்து பிகில் படம் 300 கோடியா? டேய் எவ்வளவு பெரிய கேவலமான மேட்ருக்கு ரைடு போய்கிட்டு இருக்கு. அங்க என்ன தலைமை வந்து மக்களுக்காண்டி போராடியா போய் போலீஸ்காரன் ரைடு போறாங்க? அசிங்கம், டாக்ஸ் கட்டாம ரைடு போய்கிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து எங்க படம் 300 கோடி எல்லாம் ரைடு போறாங்க? டேய் பைத்தியக்காரங்கடா நீங்க. அணில தான் பேசுனா பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா, நீ உன் படத்தை கொண்டாடிட்டு போய்கிட்டே இரு, உன் படம் வந்து நல்லா இருக்கா சந்தோஷம். நீ கொண்டாடிட்டு போயினாரு, எங்க படம் நல்லா தான், நாங்க கொண்டாடிட்டு போறோம். அந்த மாதிரிதானா? அதை விட்டுட்டு ப்ரொடியூசரை பத்திலாம் நம்ம வந்து இல்ல இல்ல ப்ரொடியூசரை பத்திலாம் நம்ம வந்து கவலைப்படணும் பேசணுன்ற அவசியம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால வந்து விஜயசீலனுக்கு கிடையாது. நம்மதான் எதுவும் பேசிருப்பாடு அணில சுட்டுலாமா பேர் இல்ல இல்ல அப்பெல்லாம் இல்ல இல்ல அபி இல்ல இல்ல கேபிஎம் ப்ரோ, நம்ம அப்பெல்லாம் பேசுவேன்னா பத்தி பேசுனா நம்ம அடிப்போம். இப்ப எப்படி ட்ரூத் ஒன்னா, அதே மாதிரி இப்ப வந்து யாருனாலும் வந்து ஸ்பீக்கர் கேட்பாங்க நம்ம கொடுப்போம் பேசட்டும். பாவம் அவங்களும் வந்து ரொம்ப வருஷம் வெயிட்டிங் பண்ணி பீஸ்ட் வந்து ஒரு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போல அந்த படம் இல்ல. வாரிசு வந்து ஒரு தெலுங்கு பட டைரக்டர், ஒரு தெலுங்கு பட ப்ரொடியூசரு, நம்ம தமிழ் ஹீரோ நம்ம பீஸ்ட் படத்தை பார்த்துட்டு எந்த தமிழ் டைரக்டர் எந்த தமிழ் ப்ரொடியூசரும் வந்து படம் எடுக்க விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல. அதனால வந்து அவர் தெலுங்கு பக்கத்து போயிட்டாப்ல, சரி இப்படி நல்லாயிரு உன் படம் நல்லா ஓடட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இந்த துணிவு கூட நாங்கள் வந்து எங்கள் படம் வந்து கிளாஸ் விட மாட்டாங்க, எங்களுக்கு பயந்து ஓடி போயிடுவாங்க. இது ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான், இது கீழே எத்தனையோ விஜய் ஃபேன்ஸ் இருக்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஒரே விஷயம் சொல்கிறேன், படம் துணிவு வந்து பொங்கல் தான் ரிலீஸ். ஓம் படம் உன்னுடைய படம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய நாயகன் படம் இறங்குற அன்னைக்கே எங்கள் நாயகன் படம் ரிலீஸு. பையன் சொல்கிறேன், படம் வந்து உங்களை விட அதிகமான ஸ்க்ரீன் இந்த தடவை தமிழ்நாட்டில் இறங்குறோம். சரியா, ஒரு விஷயம் சொல்றேன், ஸ்பீக்கர்ல வந்து பேசுறவன் மட்டும்தான் இல்ல இல்ல முடியுது, ஸ்பீக்கர்ல வந்து பேசுறவன் பத்தி அவன் தான் வீரன். நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம மேட்டுப்பாளையம் தியேட்டருக்கார வந்திருக்காரு, அவட்ட நம்ம பேசுவோம். ப்ரோ பேசலாம். ஹாய் ப்ரோ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன ப்ரோ எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு ப்ரோ, புதுசு சென்சார் ஆயிருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தியேட்டருக்கார மாதிரியே தெரியலையேங்க. என்ன சொல்லுங்க ப்ரோ, சாப்பிட்டு இருக்கேன். எத்தனை ஸ்கிரீன், நம்ம தியேட்டர் எத்தனை ஸ்கிரீன்? ரெண்டு ரெண்டு, ஒண்ணுல வந்து துணிவு, ஒண்ணுல வந்து வாரிசு. அப்படியா ப்ரோ பிளான் பண்ணிருக்கீங்க? இன்னும் பிளானே பண்ணல ப்ரோ. இல்ல இப்ப வந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ பிளான் பண்ண போறீங்க? அது ஓனர் தான் முடிவு எடுப்பாரு. இல்ல ப்ரோ உங்களுக்கு ஒரு கெஸ்ட் தெரியும்ல? அப்படிதான் ப்ரோ இருக்கும் மேபி, இல்லாட்டி எங்க இதுல இன்னொரு ஸ்கிரீன் இருக்கு, அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு ஸ்கிரீன் துணிவு போட்டு நாங்க ரெண்டுமே வாரிசு போடலாம். சொல்லிருவீங்க
சொல்லுங்க ப்ரோ, வேற என்ன வேற என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இது தீபாவளிக்கு எந்த படம் ரிலீஸ் உங்க தியேட்டர்ல? பிரின்ஸ் போலான் இருக்கோம் ப்ரோ. என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? என்ன பார்த்து பேசணும்ல? ஏ என்ன என்ன நீ உண்மையா பேசுங்க ப்ரோ. நீங்க என்ன டிராக்கரா ரவிவர்மாவா அடிச்சு விடுறதுக்கு? நீங்க என்ன ப்ரோ பிளான் பண்ணிருக்கீங்க? அடிக்க வேண்டியதேட்டுப்பாளையம் ப்ரோ. சொல்லுங்க டிக்கெட் கவுண்டர்ல யார் உட்கார்ந்திருப்பா? ஜென்ஸ் தானே? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல நான் உங்க உங்க தியேட்டர்ல வாரிசு படம் போட்டா லேடிஸ் வந்து எப்படி டிக்கெட் எடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சேன், கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. அதுக்கு நோ, நீ அப்படி வரியா? இல்ல நான் எப்பயுமே அப்படிதான் வரேன். கேபிஎம் கேபிஎம்